இப்ப எதுக்கு நீ அழுகுற பூ மாதிரி அதான் வந்துட்ட அழுகாத சாரி சரி உன்னை எங்கயும் தனியா விட மாட்டேன் நீ அழுகாத பூமாரி நீ அழுத எனக்கும் அழுக அழுகியா வருது பூமாரி பிளீஸ் பூமாரி அழுகாத பூ மாறி ரொம்ப பயந்துட்டியா என்ன நீ யாரு கேடியாச்சே சரிடா அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்க போறீங்களா வீட்டுக்கு போலாமா அங்க இன்னும் என் பிள்ளைக்கு பேர் வைக்கலடா ஆ வாடா போலாம் சரி வா பூ மாறி போவோம் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேரு கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு வெளியே வாங்க ஐயோ வசமா மாட்டினேன் இப்ப என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே என்னால ஒரு தப்ப கூட கரெக்டா பண்ண முடியல இந்த ஆளை நம்ப நல்லா எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் வேற யாராச்சாவது பிடிச்சிருக்கலாம் இல்லனா கோமதி சொன்ன பிளான் எக்ஸிகூட் பண்ணிருக்கலாம் இப்போ வந்து நான் வசமா மாட்டிக்கிட்டேன் டேய் ஏ பூமாரி எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்க உன்னை போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணாம விட மாட்டேன்டா நான் பாவம் பூமாரி காலையில இருந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் நீ காலையில அவளுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தியோ என் பிள்ளையோட மூஞ்சியே சோகமா இருக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல லாடம் கட்டி உள்ள தள்ளல என் பேர் சஞ்சை கிடையாதுரா ஓ இருப்பா ஓவரா பேசிட்டு இருக்காத நான் கடத்தல்காரனே கிடையாது இந்த பொண்ணே என்கிட்ட வந்து கெஞ்சி கேடுச்சு இந்த பொண்ண கடத்த சொல்லி அதனாலதான் நான் கடத்தினேன் என்னைய பார்த்த எப்படி தெரியுது நான் சின்ன சின்ன பிக் பேக்கெட் அடிக்கிற கெட்ட பையன் தான் அதுக்குன்னு நான் கடத்துற அவன்லாம் கிடையாது இந்த பொண்ணு நான் அப்பயே சொன்னேன் ஏமா எனக்கு கடத்தியெல்லாம் பழகம் கிடையாதுமா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு இந்த பொண்ணுதான் சொல்லிச்சு என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன் எனக்காக இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் என் காலில் வந்து விழுந்துச்சு அதுக்காக தான் நான் செஞ்சேன் விட்டா போதுன்னு எல்லாத்தப்பையும் ஏமலே கொண்டு வந்து போடுறீங்க இந்த பொண்ணை எதுக்கு அந்த பொண்ணு கடத்த சொல்லிச்சுன்னு கூட எனக்கு தெரியல முதல்ல இந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என் வா எல்லா தப்பும் இந்த பொண்ணு தான் பண்ணிச்சு நீ என்னடானா என்ன கொண்டே போலீஸ்ல புடிச்சு தருவேன்னு சொல்றியா சரி புடிச்சு கொடுப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்குவோம் யார் மேல தப்புன்னு போலீஸே கண்டுபிடிக்கிட்டோம் ஐயோயோ மொத்தத்தையும் போட்டு உடச்சிட்டான் இருக்க அவளை கேக்குறாள வாயில என்ன கொள்கட்டையா வச்சுட்டு இருக்க எதுக்கு இந்த மாதிரி நீ பண்ண சொன்னி அது வந்து மாமா பூமாரி தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க நான் வேணும்னு எதுவும் பண்ணவே இல்ல நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க பூமாரி அக்கா சி நாடகம் ஆடாத உன்னை நான் எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனா நீ இவ்வளவு கீழ்த்தனமா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இப்ப எதுக்கு பூமாரிய கடத்த சொன்ன அதுக்கு மட்டும் வேலிடான ரீசன் கொடு தேவலாம் பேசியிட்டுக்காதே மாமா நான் தெரியாம தப்பு பண்ணிட்ட மாமா நான் எதுக்கு இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல மாமா தெரியாதனமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்ட மாமா திரும்பி திரும்பி நல்ல பொண்ணு மாதிரி நடிக்காத யாழ்னி எதுக்காக பூமாரிய கடத்த சொன்ன அவளுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை பூமாரி உன்னை பத்தி சொல்லியிருக்கா என்ன யாழ்னி ஒரு மாதிரி பாக்குறா அவ என்னை எரிஞ்செரிஞ்சு விழுகிறா தேவையில்லாம சண்டையில எல்லாம் மாட்டி விடுறான்னு என்கிட்ட சொன்னான் அப்போ கூட நான் பூமாரியா தான் யாழ் நீ சின்ன பொண்ணுலாம் பண்ண மாட்டா வேணும்னு எதுவும் பண்ணிருக்க மாட்டேன் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத அவன் தெரியாமதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை பாத்துருக்க சி உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு யாழ்னி மாமா தயவு செய்து இப்படிலாம் பேசாதீங்க மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா நான் வேணும்னே எதுவுமே பண்ணவே இல்லை மாமா எனக்கு பூமாரி அக்கானா அவ்வளவு பிடிக்க மாமா சி வாயமுடு இன்னமும் நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறல இப்ப எதுக்கு நீ பூமாரிய கடத்து சொன்ன அதுக்கான வேலிட் ரீசன் மட்டும் கொடு இல்ல நான் கடத்தெல்லாம் சொல்லல ஏந்தாமா பாப்பா பொய் சொல்லிட்டே இருக்க எதுக்கு இப்படி பொய் சொல்லிட்டே இருக்க நீ இப்படியே பொய் சொல்லிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நான் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நான் மட்டும் போக மாட்டேன் உன்னையும் இழுத்துட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ சும்மா போய் சொல்லிட்டே இருக்கிறது வேண்டியது தேவையில்லாம வெறுப்பேத்திட்டு இருக்காத இப்போ எதுக்கு அவள கடத்த சொன்ன அதுக்கு மட்டும் ரீசன் சொல்லு ஆமா என்ன எதுக்கு ரெண்டு பேரும் எனக்கு சுத்தமா பிடிக்கல அவ சஞ்சய் சஞ்சனி உங்க பின்னாடி எனக்கு கோமா வருது வெறுப்பா வருது உங்க ரெண்டு பக்கத்துல பாக்கும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல

என்ன பேசுற யாழ்னி வார்த்தை அழந்து பேசு உனக்கு எவ்வளவு துமர் இருக்கும் நேத்து வந்து இந்த பொண்ணுக்காக என்னையே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல மாமா நான் என்ன மாமா பாவம் பண்ண உங்க மேல பாசம் வச்ச அந்த தப்ப மாமா என்னை அடிச்சிட்டீங்கல்ல வார்த்தை அழந்து பேசு நீ மட்டும் லவ் பண்ணா போதுமா நான் யாரும் லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாதுல இப்ப சொல்றேன் இந்த நிமிஷமே சொல்றேன் தான் என் நான் மட்டும் தான் லவ் பண்றேன் எனக்கோ பூமாரிக்கோ கல்யாணம் ஆக போகுது புரிஞ்சுதா தேவையில்லாம தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்காத இன்னொரு டைம் மூணு நாள் பூமாரிக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சு நான் அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது குளி தோண்டி புதைக்க கூட தயங்க மாட்டேன் சொல்லிட்டேன் நீ அமைதியா இருப்போம் மாறி இவளுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னாதான் புரியும் இவளான்னு ஊர்ல வந்ததுல இருந்து நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் சரி சின்ன பொண்ணு போனா போது போனா போற போனா போறான்னு சும்மா விட்டா இவ என்னமோ தான் ஆடிக்கிட்டு இருக்கா என்ன விட சொல்ற எனக்கு கோவமா வருது ஆமா எப்படி உன் சும்மா விட முடியும் எவ்வளவு பெரிய காரியத்தை பாத்திருக்கா அது எப்படி உனக்கு மனசு வருது எனக்கு புரியலையா நீ

எங்க அம்மா கூட சின்ன வயசுல இருந்து உன் மாமா தான் உனே கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க மாமா தான் உங்க மேல நான் இவ்வளவு லவ் வச்சேன் மாமா இது தப்பா நீங்களே சொல்லுங்க மாமா உங்க அம்மா சொன்னாங்கன்னா லவ்ன்றது ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க வேண்டியது உனக்கு மட்டும் இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எனக்கும் இருந்தா தானே கல்யாணம் படிக்க முடியும் இப்ப சொல்றேன் நான் வாழ்ந்த பூமாரியோட தான் வாழ்வேன் எனக்கு எவ்வளவு தேவையில்லை எனக்கு பூமாரியை தவிர யார் மேலேயும் லவ்வும் இல்லை ஒன்னும் இல்லை இதே சொல்லி கஷ்டப்படுதங்க மாமா நான் இப்போ கூட உங்கள தான் மாமா இருக்கேன் நான் பல வருஷமா உங்களோட நினைவுகளோட தான் மாமா வாழ்ந்துட்டிருக்கேன் நீங்க ஊருக்கு வந்த உடனே நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் மாமா கோதே மாயே மூடு எனக்கு உம்மன் ஜே பார்த்தாலே அருவருப்பா இருக்கு யாalini ஏ संदीप பாவும்டா விடுடா நீ அமைதியா இரு பூமாரி உனக்கு இப்ப பண்ணது மிகப்பெரிய துரோகம் பூமாரி உன்னை நான் அதனால உனக்கு எதுவும் நான் தேடிக்கிட்டே இருந்து கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன ஆயிருக்கும் இவ சொன்ன மாதிரி இந்த அவங்கிட்டயாவது உனக்கு கூட செஞ்சிருக்கலாம் அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன் நீயே சொல்லு பார்ப்போம் உன்னை கொஞ்ச நேரம் காணலன்னு உடனே எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா அதெல்லாம் இவளுக்கு எங்க தெரிய போகுது எனக்கு வர கோவத்துக்கு இன்னும் நாளில் சப்பு சப்புல் சப்பலான்னு வருது மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேவாமா தயவு செய்து என் மேல கோவமீங்க மாமா கோவப்படாம உன்னை மடியில தூக்க வச்சு கொஞ்சம் சொல்றியா மூஞ்சை பார்த்தாலே அறுவறுப்பா இருக்கு